அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 10/9/2022 சனிக்கிழமை, சதயம் நட்சத்திரம். ஒரு சிலர் பேசினால் மயங்காதவர்களும் மயங்குவார்கள். இது பலர் சில நேரங்களில் பேசுவது உண்டு. இது பற்றி சாஸ்திரம் ஏதாவது கூறுகிறதா? ஒரு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் தானே. பலவற்றை சொல்கின்ற இந்த சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இதை பற்றி ஏதேனும் கூறுகிறதா பார்ப்போமே என்று பார்த்தால், இதற்கும் ஒரு சுலோகத்தை சொல்லி வைத்திருக்கிறது. அது விட்டு வைக்காத துறையே இல்லை. அதுபோல் எல்லாவற்றிற்கும், நன்மைக்கும் தீமைக்கும், நல்லதுக்கும் கெட்டதுக்கும், புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் என்று பல்வேறு துறைகளில் அது சொல்லியிருக்கிறது. சிலருடைய பேச்சு யாரையும் மயக்கும். அவர் போய் நின்று பேசினால் முடியாது, மாட்டேன் என்று கேட்பவர் சொல்ல மாட்டார். கஞ்சனாய் இருந்தாலும் வாரி வழங்குவான், கெட்டவனாய் இருந்தாலும் தட்டி கொடுத்து காப்பான். அத்தகைய பேச்சு அவர்கள் பேச்சு. இது யாருக்கு அமையும்? அது முடியுமா? முடியும் என்கிறது சாஸ்திரம். அதற்கு ஒரு சூத்திரத்தையும் சொல்லுகிறது. வளர்பிறை சந்திரனும், ஏனென்றால் வளர்பிறை சந்திரன் தான் சுபர், தேய்பிறை சந்திரன் பாவி. புதனும், வளர்பிறை சந்திரனும் புதனும் சேர்ந்து சுபஸ்தானங்களில் இருந்தால், சுபஸ்தானம் என்று சொன்னால் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ரிஷபம் சுபஸ்தானம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், துலாம் சுபஸ்தானம், இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 4, 7, 10, 5, 9, 11 இந்த இடங்கள் சுபஸ்தானம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியும் இருக்கலாம், இந்த துலாம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த வீடுகள், சுவர் வீடுகள், இவைகளே சுபஸ்தானங்களாக 4, 7, 10, 5, 9 வீடாக இருந்தால் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இது குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆக இப்படி நாம் பொருள் கொள்ளலாம். வளர்பிறை சந்திரனும் புதனும் சேர்ந்து சுபஸ்தானங்களில் இருந்தால் எப்படி பொருள் எடுக்கலாம்? 4, 7, 10, 5, 9 இந்த இடங்கள் சுவர் வீடாக இருந்தால் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இருந்தால் அவன் பேச்சிலே வல்லவன், பேசினால் யாரும் மயங்குவார்கள். இது எப்படி சாத்தியம் பார்ப்போம். மனசுக்காரகன் சந்திரன், வளர்பிறை சந்திரன் என்று சொன்னால் சுபன், புதன் பேச்சுக்கே உரியவன். இந்த பேச்சுக்கே உரியவன் மனசுக்காரகனோடு இணைந்து சுபஸ்தானத்தில், சுபர் வீட்டில் இருந்தால் மனதை உருக்கும்படி பேச வல்லவன். அந்த பேச்சில் மயங்காதவர் யாரும் இருக்க மாட்டார்கள். உண்மையா? உண்மைதான். பல நூல்கள் இந்த சந்திரன் புதன் இணைப்பை 5ஆம் இடத்தில் இருந்தால் இப்படி, 9ஆம் இடத்தில் இருந்தால் இப்படி, 10ஆம் இடத்தில் இருந்தால் இப்படி என்று பல்வேறு வகைகளில் பாராட்டியே சொல்லியிருக்குது. எனவே இதுபோல் இருந்தால், வளர்பிறை சந்திரனும் புதனும் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் பேசினால் அவர் பேச்சுக்கு எல்லோரும் மயங்குவார்கள். அன்பர்களே, அறியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான சுலோகத்தை இன்று நாம் அறிந்தோம். எப்படி? இதுபோல் பேச வேண்டும் நாம். இதுவரை அப்படி இல்லை என்று சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, லாபம் மிகுந்த நாள் இந்த நாள். லாப தினம் என்றே இன்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல லாபத்தை இன்று உங்களுக்கு காட்டுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நாளைய நன்மைக்கு எது தேவையோ அதை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நாளைய நன்மையை கருதி இன்றைய தினம் ஒரு நல்ல செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு செயல் உங்களுக்கு மேலுள்ள ஒரு நல்ல வரால் மிகவும் பாராட்டப்படும். அந்தளவுக்கு ஒரு நற்பணியை இன்றைய தினம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள். கடகராசி அன்பர்களே, ஒரு புது தொடக்கம், ஒரு புது உறவு, ஒரு புது ஒப்பந்தம் இன்று ஏற்படலாம். ஏற்பட்டால் அது உங்களுக்கு நன்மையை செய்யும் இந்த நாள். புதிதாக நீங்கள் தொடங்கும் எதுவும் உங்களுக்கு நன்மையை செய்வதாக காட்டுகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, விமர்சனத்திற்கு உள்ளாகும் நாள். இந்த விமர்சனத்தால் உங்கள் மனம் சற்று பாதிப்பு அடையும். அப்படி என்று சொன்னால், உங்களை குற்றம் சொல்லி ஒரு விமர்சனம் இன்று எழும், எழலாம். கன்னிராசி அன்பர்களே, நம்முடைய கஷ்டத்தை யார் தீர்த்து வைப்பார்கள்? ஒன்று, நாம் தீர்த்து வைக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு வேண்டியவர்கள், நம்மை பிடித்தவர்கள் தீர்த்து வைப்பார்கள். விரோதிகள், எதிரிகள் தீர்த்து வைப்பார்களா? உங்களுக்கு வைக்கின்றார்கள். இன்று உங்களது ஒரு கஷ்டத்தை உங்களுடைய எதிரியின் செயலால் அந்த கஷ்டம் நீங்குகிறது. அவர் நினைத்திருப்பார், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து ஒரு செயலை செய்வார். ஆனால் அந்த செயல் உங்களுக்கு கஷ்டம் தருவதற்கு பதிலாக உங்கள் கஷ்டத்தை போக்குவதாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு மங்கள காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, இன்று உங்களது வித்தை, உங்களது திறமை ஒரு வெற்றிகரமான செயலை செய்கிறது. அது என்ன செயல் என்று சொன்னால், வந்துவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவதில் அது வெற்றி அடையும். தனுசு ராசி அன்பர்களே, நல்லது என்று நினைத்து செய்தேன், ஆனால் அது கெட்டதாக போய்விட்டதே என்று நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு ஒரு செயலினை நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். கவனம். மகர ராசி அன்பர்களே, ஒரு நுணுக்கத்தை, ஒரு ரகசியத்தை, ஒரு பாடத்தை நல்லபடியாக நீங்கள் போதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படும். போதிப்பீர்கள். ஒரு நல்ல போதனையை நீங்கள் சொல்லும் நாள் இந்த நாள்.
கும்பராசி அன்பர்களே, முயற்சி எப்படி இருக்க வேண்டும், எத்தகைய முயற்சியினை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். இந்த கையில் எடுத்து பொருளை பக்கத்தில் வைத்தீர்கள், எங்கு வைத்தோம் என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருப்பீர்கள் நாள் முழுவதும். அத்தகைய மறதி இன்று உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு.